சிவாய நமக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் சுந்தரராஜன் பேசுகிறேன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிப்பயிற்சி பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சனி பகவான் பார்த்திங்கன்னா இப்போ மகர ராசியில இருக்கிறாரு ஸோ மகர ராசிலேருந்து கும்ப ராசிக்கு சஞ்சாரம் செய்ய போகின்றார் அதாவது தை மூன்றாம் தேதி தமிழ் மாதப்படி தை மூன்றாம் தேதி ஆங்கில மாதப்படி ஜனவரி பதினேழாம் தேதி காலச்சக்கரத்திற்கு பத்தாம் இடமான தொழில் கர்மஸ்தானத்திலிருந்து பதினோராம் இடமான வெற்றி லாபஸ்தானத்திற்கு சஞ்சாரம் செய்ய போகிறார் சனீஸ்வர பகவான் அப்படின்றது யாருன்னு எல்லாருக்குமே தெரியும் சூரிய பகவானுடைய புதல்வர் தான் இந்த சனீஸ்வர பகவான் அதாவது சூரியனுடைய மனைவி சந்தியாதேவி வந்து சூரியனுடைய வெப்பம் தாங்காமல் தவம் செய்ய போயிடுறாங்க ஸோ சூரியனுடைய வெப்பம் தாங்காமல் தவம் செய்ய புறப்படுறதுனால தன்னுடைய நிழலாலேயே ஒரு உருவத்தை உருவாக்கி ஸோ அவர்களை வந்து சாயாதேவி என்ற பெயருடைய அந்த நிழல் பெண்ணை சூரிய பகவானை பார்க்க சொல்லிவிட்டு போய்விடுகின்றார்கள் தவமையற்றுவதற்காக சூரிய பகவானுக்கும் இந்த சாயாதேவிக்கும் பிறந்த குழந்தை தான் இப்படி வந்து சாயாதேவிக்கும் சூரியனுக்கும் பிறந்த குழந்தை தான் சனீஸ்வர பகவான் நவகிரகங்களிலேயே மிக சக்தி வாய்ந்தவர் சனீஸ்வர பகவான் அதாவது நீதிமான் கர்மக்காரகன் அப்படின்ற ஒரு பெயர் வந்து சனீஸ்வர பகவானுக்கு தான் உண்டு ஸோ அவரவர் செய்த புண்ணிய பாவங்களுக்கேற்ப பலன்களை தரக்கூடியவர் தான் இந்த சனீஸ்வர பகவான் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கும்பராசிக்கு போகிறார் கும்பராசி அப்படின்றது பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவானுடைய சொந்த வீடு தான் மகரமும் வந்து அவருக்கு சொந்த வீடு கும்பமும் வந்து அவருக்கு சொந்த வீடு கும்பம் அப்படின்றது மூலத்திரிகோண வீடு இன்னும் கொஞ்சம் பவர் சொந்த வீடுகளிலே ரொம்ப பவர்ஃபுல்லான வீடு எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கும்ப வீடு தான் அதுவும் இல்லாமல் காலச்சக்கரத்தின் பதினோராவது இடம் இந்த கும்பராசி அதாவது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ராசி கட்டத்திலையும் இரண்டரை வருடங்கள் இருப்பார் அப்படி ஒரு சுற்று முடிந்து தான் திரும்பவும் வந்து அந்த ராசி கட்டத்திற்கு வருவார் அப்படி ஒரு சுற்று ராசி கட்டத்தை சுற்றி மடிக்க சனீஸ்வர பகவான் எடுத்துக்கொள்ளும் காலம் பார்த்திங்கன்னா முப்பது ஆண்டு காலம் இவருக்கு மட்டும்தான் ஒரு ராசி கட்டத்தில் இரண்டரை ஆண்டுகள் அப்படின்ற ஒரு கால அளவு இருக்குது எந்த விஷயம் எடுத்தாலும் உடனே அந்த விஷயம் சாதி நினைக்கக்கூடிய மேஷராசி நேயர்களுக்கு இந்த வருடம் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடமான வெற்றி லாபஸ்தானத்திற்கு சஞ்சாரம் செய்கின்றார் மேஷராசி நேயர்களை பற்றி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது அடுத்தவரை பார்த்த உடனே அவர்களுடைய கேரக்டர் அவர்களுடைய குணம் என்ன அப்படின்றத வந்து எளிதில் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க அதே மாதிரி விடாமுயற்சியோட எல்லா செயலையும் செய்யக்கூடியவர்கள் தான் நீங்கள் மேஷராசி நேயர்களுடைய திறமை அப்படின்றது பார்த்திங்கன்னா அவர்களுக்கு இருக்கக்கூடிய எதிரியை வந்து பார்த்து நடுங்கக்கூடியதாக இருக்கும் இதே மாதிரி புண்ணிய காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருப்பீர்கள் எந்த காரணம் வந்தாலும் உங்கள் முடிவை நீங்கள் மாற்றி கொள்ள மாட்டீர்கள் ஸோ இப்படி ஒரு பலம் பொருந்திய மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏற்படக்கூடிய சனிப்பெயர்ச்சி எந்த விதமான ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் வெற்றி லாபஸ்தான அதிபதி தன்னுடைய சொந்த வீட்டிலேயே வந்து சஞ்சாரம் செய்கின்றார் ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சனிப்பயிற்சியாள பலன்கள் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து சனி பகவானால் ஒரு கெடுபலன்கள் அதிகப்படியான கெடுபலன்கள் அப்படின்றது மேஷராசினியர்களுக்கு கிடையாது நீங்கள் மேஷ லக்னத்துக்கும் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா ஒரு ராசி கட்டத்தில் சனி பகவான் இரண்டரை வருடங்கள் வந்து தன்னுடைய சஞ்சாரம் அப்படின்றதை வந்து செய்வார் ஸோ அப்படியாக நீங்கள் லக்னத்திற்கும் வந்து இதை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் மேஷ பொறுத்த வரைக்கும் நீங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் பரணி நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்தவர்களாக இருப்பீர்கள் இதில் வயது வரையாக நம்ம எடுக்கணும் அப்படின்னா பார்த்திங்கன்னா இப்போ அஸ்வினி பரணி நான் அஸ்வினி நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்திங்கன்னா கேது திசை பரணியில் பிறந்திருந்தீங்கன்னா சுக்ர திசையில் பிறந்திருப்பீங்க ஸோ அதனால் அந்த இருபது வயசுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த அஸ்வினி பரணியில் பிறந்தவங்களுக்குலாம் இருபது வயசுக்குள்ளேயே வந்து இந்த திசை அப்படின்றது நடக்கும் இருபத்தாறு வயதிற்குள்ள சூரிய திசை அதுக்கு பிறகு இருபத்தி ஆறிலேருந்து ஒரு முப்பத்தி ஆறு முப்பத்தஞ்சு வயது அல்லது நாற்பது வயதிற்குள்ளே பார்த்திங்கன்னா சந்திர திசை நடக்கும் அதற்கு பிறகு வந்து செவ்வாய் திசை அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ராகு திசை இந்த நாற்பது வயதிற்கு மேலே செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து ராகு திசை அப்படின்றது வந்து நடக்கும் இது நான் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்ல ஸோ கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நாற்பது வயதிற்கு மேலே ஒரு குரு திசை நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படின்றது வந்திருக்கு அப்போ இந்த பதினோராம் இடத்தில் சனி பகவானுடைய சஞ்சாரம் முதல் பாயிண்ட்டு உங்களுக்கு எந்த விதமான ஒரு தீய பலன் அப்படின்றது வந்து கிடையாது பள்ளி மாணவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய அந்த மந்த நிலை அப்படின்றது வந்து மாறும் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா பத்துலேருந்து நான்காம் இடத்தை வந்து சனி பகவான் வந்து பார்த்துட்டு இருந்தார் ஸோ படிப்பில் பார்த்திங்கன்னா ஒரு மந்த நிலை தொய்வு நிலை பள்ளி மாணவர்களுக்கு இருந்தால் அந்த நிலை அப்படின்றது வந்து நீங்கும் படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும் படிப்பில் ஒரு நல்ல மாறுதல் ஏற்பட்டு நல்ல மதிப்பெண் வாங்கக்கூடிய நிலை இந்த இரண்டரை வருடத்திற்கு சனி பகவானால் உங்களுக்கு படிப்பில் வந்து தொல்லை கிடையாது பள்ளி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் வந்து படிப்பில் வந்து சனி பகவான் எந்த ஒரு தொல்லையும் தரமாட்டார் கல்லூரி படிப்பில் நீங்கள் ஆராய்ச்சி கல்வியில் ஈடுபட்டிருந்தீங்க அப்படின்னா அதில் ஒரு மேன்மையை தரக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது வந்திருக்கு சனி பகவான் பார்த்திங்கன்னா மூன்றாம் பார்வையால் உங்களுடைய ராசியும் ஏழாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் பத்தாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தையும் பார்வை செய்கின்றார் ஸோ சனி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு மறைந்திருக்க விஷயத்தை வந்து வெளியில் கொண்டு வரக்கூடிய ஒரு கிரகம் ஸோ எட்டாம் இடத்தை வந்து பார்வையிடுகிறார் பொதுவாக பதினொன்றாம் இடமான உபஜயஸ்தானத்திலிருந்து சனி பார்க்குறாரு அப்படின்னா ஒரு தீய பலன்கள் அப்படின்றத அதிகமாக வந்து தரமாட்டார் சனியனுடைய பார்வை அப்படின்றது அந்த பாவத்தை வந்து மந்தப்படுத்துமே தவிர இந்த இடத்துல வந்து தீய பலன்களை வந்து நீங்கள் எடுக்க தேவையில்ல ஸோ ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தை பாக்கியம் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இந்த எட்டாம் பாவத்தை எல்லாம் பார்க்கறதுனால இந்த ஆராய்ச்சி கல்வியில ஈடுபட்டு கொண்டிருந்தவர்கள் அதே மாதிரி இந்த புதையல் யோகம்னு சொல்லலாம் லாட்ரி ஷேர் மார்க்கெட்டில் ஒரு லாபம் இருந்து திடீர் ஒரு அதிர்ஷ்டங்கள் திடீர் ஒரு அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு திடீர் பணவரவு அப்படின்றது வந்து இந்த காலகட்டத்தில் மேஷராசினியர்களுக்கு வந்து உண்டு தங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ள வந்து போராடுவீர்கள் போராடி அதில் வந்து வெற்றியும் காணக்கூடியவர்களாக மேஷராசினியர்கள் இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க அதே மாதிரி இவ்வளோ நாட்கள் ஏன்னா நான்காம் இடத்தை பார்த்ததுனால உங்களுக்கு வண்டி வாகனத்தில் நிறைய இஷ்யூஸ் கொடுத்துட்டு இருந்தது அதே மாதிரி வீடு கட்டலாம் நிறைய பேர் முயற்சி பண்ணிகிட்டே இருப்பீங்க அது நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருந்தவங்களுக்கு ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் அப்படின்றது ஒரு நல்ல மாறுதலை தரக்கூடியதாக அமைகிறது புதிதாக ஒரு வண்டி வாகனம் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கலாம் ஸோ புதிதாக வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே ஒரு சாதகமான நிலையை தான் வந்து சனி பகவான் ஏற்படுத்தி தருகிறார் ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் கவனிச்சுக்கோங்க நான் ஏற்கனவே வந்து உங்களுக்கு தசாபுக்திகளை வந்து இண்டிகேட் பண்ணியிருக்கேன் ஒரு தொழிலில் மட்டும் நீங்கள் முதலீடு போடுறீங்க அப்படின்னா உங்கள் ஜாதக ரீதியாக தசாபக்திகள் நல்லா இருக்குதான்னு ஒரு டைம் செக் பண்ணிட்டு நீங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையை வந்து செய்கிறது நல்லது ஏன்னா இந்த கிரகங்களுடைய பயிற்சி அப்படின்றது வந்து நம்ம வந்து ஒரு முன்னெச்சரிக்கைக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா இந்த ராசிப்பில் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்களை பண்ணலாம் ஒரு சில விஷயங்களை வந்து பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஏன்னா நம்முடைய வாழ்க்கை முறையே பார்த்திங்கன்னா இந்த கிரகங்களை சுற்றித்தான் இருக்கின்றன ஸோ நிறைய பேர் வந்து இந்த கருத்தை வந்து மறுத்தாலும் இதுதான் நிஜம் ப்ராக்டிக்கலாக ஒரு மனிதன் வந்து ரொம்ப உயரத்தில் இருக்கிறதுக்கும் மறு நிமிஷமே மறுநாளே வந்து ரொம்ப அதில் பாதாளத்தில் போகிறதுக்கும் என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த பிளானடரி பொசிஷன் தான் கிரகங்களுடைய செயல்பாடுகளின் மாறுதல் அதனுடைய தசாபுக்திகள் மாறுதல் ஸோ கிரகங்களுடைய செயல்பாடு அப்படின்றது மாறக்குள்ள உங்களுக்கு இந்த வாழ்க்கை முறையின் வித்தியாசம் அப்படின்றது வந்து தெரியும் அதே மாதிரி எந்த ஒரு காரிய எடுத்தாலும் அதில் வந்து வெற்றிகள் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நீண்ட நாட்களாக உங்களுக்கு ஏதாவது வழக்குகளில் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ உங் ரிசல்ட் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா இந்த டைம் வந்து சனி பகவான் பதினொன்றில் இருக்கிறதுனால வழக்குகளில் வந்து உங்களுக்கு வெற்றிகளை வந்து ஏற்படுத்தி கொடுப்பார் அதே மாதிரி இந்த பதினோராம் இடம் அப்படின்றது மூத்த சகோதரர்கள் சித்தப்பா இது எல்லாமே வந்து குறிக்கக்கூடிய இடம் ஸோ பங்காளி வகையில் ஒரு உதவிகள் மூத்த சகோதரர்களால் ஒரு அனுகூலமான நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா முதல் திருமணம் வந்து பிரிவினையில் வந்து இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு இரண்டாம் திருமணத்திற்கு நீங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த கோச்சார ரீதியாக பதினோராம் அதிபதியான சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றுலேயே இருக்கிறதுனால உங்களுக்கு இரண்டாம் திருமணம் அமைவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது வந்து இருக்கிறது விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்குது இப்போ கிரகங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஓகே இப்போ சனி பகவான் நல்லது செய்கிறாரு கெட்டது செய்கிறாரு அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா அதை பொறுத்து நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கை பாதையை வந்து மாற்றிக்கொள்ளலாம் இப்போ சனி பகவானே வந்து உங்களுக்கு கெடுதல் தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறாரு அப்படின்னா நீங்கள் வந்து தேவையற்ற ஒரு பிரச்சனைகளுக்கு போக வேண்டாம் ஸோ தேவையற்ற ஒரு விஷயங்களை வந்து தலை மேலே தூக்கி வச்சுக்க வேண்டாம் அதே மாதிரி ஒரு அதிகப்படியான முதலீடுகளை போட்டு நீங்கள் தொழிலில் பணத்தை இழக்கிறது இல்லை மற்றவங்களுக்கு கொடுத்து ஏமாறுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேவையில்லை ஸோ அதற்காகத்தான் வந்து இந்த கிரகங்களுடைய செயல்பாடுகளை அறிந்து ஒரு சில விஷயங்களில் நம்மளுடைய வாழ்க்கை முறையை வந்து அமைத்து கொண்டால் ஒரு பெரும் இழப்பு வாழ்க்கையில் ஒரு பெரும் கஷ்டம் பெரும் அவமானம் தோல்விகள் பிரச்சனைகள் இதிலருந்து ஓரளவு நம்மை காத்து கொள்ளலாம் ஸோ அதற்காகத்தான் வந்து இந்த கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் மற்றும் நம்ம வந்து ஜோதிட ரீதியாக சில விஷயங்களை அறிந்து செயல்படுறது அப்படின்றது முக்கியமான விஷயம் மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா முருகருடைய வழிபாடை நீங்கள் வைத்துக்கொள்கிறது அப்படின்றது சிறப்பான விஷயமாக இருக்கும் செவ்வாய்க்கிழமைகளில் கந்தர் சஷ்டி கவசம் கேட்குறது கிருத்திகை நட்சத்திர நாட்களில் முருகர் வழிபாடு பண்ணுறது விரதம் விரதம் முருகருடைய வழிபாடு பெ பெறது அப்படின்றது வழிபாடு செய்கிறது அப்படின்றது உங்களுடைய முன்னேற்றத்தை மென்மேலும் வந்து வலுவாக்கும் அனைவருக்கும் நன்றி